அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று தான் செய்ய போகிறேன். இது வந்து பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று. இதை வந்து ஈஸியாகவே இதை ரெடி பண்ணி நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்து விடலாம். அந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான டொமேட்டோ எடுத்திருக்கிறேன். இதை வந்து நல்ல சின்ன சின்னனாக கட் பண்ணி வைப்போம். தேவையான அளவு சீஸ் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த சீஸ் விருப்பமும் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை நான் இப்போ வந்து க்ரப் பண்ண போகிறேன். இந்த சீஸை ஒரு க்ரப்பர் ஒன்று எடுத்து அதில் வடிவம் க்ரப் பண்ணுவோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து இந்த ரொட்டியை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இந்த ரொட்டி வந்து எல்லா கடைகளிலும் ரெடிமேடாகவே கிடைக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற சப்பாத்தியை கூட வச்சு இதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஒரு தோசை பேன் ஒன்றெடுங்கும், இல்லாட்டிக்கு மூடியுள்ள இந்த நான்ஸ்டிக் பேன் என்றாலும் சரி, எடுத்து அடுப்பை சரியான சிம்மில் விட்டுட்டு இதை இப்போ சூடுபடுத்துவோம். பேன் ஹீட் ஆகிறதுக்கு முதல் இந்த ரொட்டியை ஒரு 5 செகண்ட் கொஞ்சம் தண்ணியில் நினைப்போம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தண்ணி வந்து இல்லாடவும் படுற மாதிரி நினைப்போம். அப்போ தான் இது வந்து நல்ல ஒரு சாஃப்டாக வரும். உங்களுக்கு ஹீட்டாக வச்ச இந்த பேனில் கொஞ்சமாக பட்டர் எடுத்து இந்த வடிவாக பூசுவோம். இந்த ரொட்டியை இந்த பேனில் போடுவோம். இந்த முட்டை அடிக்கிறதுலையே கொஞ்சமாக உப்பு போட்டு அடித்து கொள்ளுங்க. இந்த ரொட்டிக்கு மேலே இந்த வடிவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை எல்லா இடமும் படுற மாதிரி வடிவாக பரவி விடுவோம். க்ரேப் பண்ணி வச்ச இந்த சீஸையும் இதில் நல்லா போட்டு விடுவோம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் போடலாம். மொசரெல்லா சீஸும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இதுக்கு இப்போ நான் லீக்ஸின்ட இலைய வந்து சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக இதில் தூவி விடுறேன். ஸ்ப்ரிங் ஒனியனை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இதுக்குள்ள போட்டிருக்கிற இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி விடுவோம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் கூட்டி விடுவோம். இதுக்குள்ள போட்டால் சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டுது. இப்போ இதை நாங்கள் திருப்பி போடுவோம். இப்படியே மெதுவாக திருப்பி போடுவோம். மேலே சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீஸ் போடுறேன். போட்டுட்டு இதை இப்போ மடித்து விட போகிறேன் நான். வடிவா இந்த போட்ட டொமேட்டோ வந்து இதுக்குள்ள போட்ட டொமேட்டோ வந்து கவர் பண்ணுற மாதிரி இதை மூடி விடுவேன். இதை ஒரு 5 செகண்ட் இப்படியே விடுவோம். வந்து ஒரு
சதுரம் மாதிரி அப்படியே மடித்து விடுவோம். இந்த வடிவம் திரட்டி போட்டாச்சு. இது ரெடி ஆகிட்டது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றுவோம். எங்களுடைய ஈஸியான டிஃபரெண்டான இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டது. இது வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு பீஸா பேர்கர் அதிகம் பிடிக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு முறை நீங்கள் இதை இப்படி ட்ரை பண்ணி பார்த்து பிள்ளைகளுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவார்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக கொடுக்கும். இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பார்த்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பை பை.